ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். இன்னொரு எபிசோட் கொடைக்கானலில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எனக்கு வந்து லோக்கல் கைடு தம்பி. தம்பி, உங்கள் பேர்? என் பேர் வசந்தகுமார். நான் வந்து கொடைக்கானலில் தான் இருக்கேன். நம்ம கேசுவல் தாத்தா, அதாவது பிக்பாஸ் தாத்தான்றவருக்கு நம்ம ஊரோட பெருமையை நான் தான் சொல்ல போகிறேன். சூப்பர் வசந்த், இன்னைக்கு என் கூட வந்து இடங்கள்லாம் காட்ட போகிறாரு. போலாமா வசந்த்? என்ன அழகா இருக்குதுங்க ஊரு. ஏ வசந்த், உங்க ஊர் மட்டும் அழகா இருக்கு. வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க, இந்த ஏரியா என்ன ஏரியா தம்பி? இந்த ஏரியா வந்து நாயுடுபுரம், அதாவது சண்முகபுரம் போட ரோடு பக்கத்துல இருக்கு. இங்க இந்த ஏரியால வச்சு இந்த ஹோட்டல்ல மட்டும்தான் நல்ல சீப்பான ரேட்ல நல்ல சுவையான சாப்பாடுலாம் நிறைய கிடைக்கும். ஸோ அது ஃபுட்டா இருக்கட்டும், வேலை செய்யறவங்கல இருந்து ஈவினிங் வேலை செய்யறவங்க வரைக்கும் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இங்கதான் சாப்பிடுவாங்க. நீங்க தான் ஓனரா? உங்க பேர்? சசிகுமார். சசிகுமார், எவ்வளவு நேரம் நடத்துறீங்க? நாம ஒரு 12-13 வருஷமா கிடைச்சிருக்கீங்க சார். 13 வருஷமா இருக்குதா? சாப்பிடலாமா? நல்லா இருக்கியா? இட்லி, பொங்கல், பூரி, தோசை, முட்டை தோசை, நெய் தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை. இதுக்கே தனி ட்ரைனிங் பண்ணும். உங்க பேர் என்ன? ரமேஷ் குமார் சார். ஓகே, மாஸ்கை கழிக்கும் நேரம் இது. அதாருக்கு எவ்வளவு அழகா இருந்தாரு குழந்தை. சாஃப்டா இருக்குங்க இட்லி. பாருங்களேன், சத்தத்தை பாருங்களேன். இட்லி எவ்வளவு ஆகுது? ஒரு இட்லி 10 ரூபாய். வடை 7 ரூபாய். 10 ரூபாய், 7 ரூபாய் பாருங்க. வடை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி உடனே பொறிச்சாதான் இந்த பக்குவம் வரும். கொஞ்சம் புளிச்சுன்னா கூட வடை வந்து மொத்தமாயிடும். ஆஹா, பாருங்களேன், தோசை எவ்வளோங்க இங்க? இந்த தோசை எவ்வளோ? 40 ரூபாய். நம்பவே முடியாத அளவுக்கு இருக்குது. போதும், இங்க பாருங்க. என்னங்க அது, இவ்வளோ மில்லிஸ் தோசை சாப்பிட்டதே? அதுவும் பிளெயின் தோசை இவ்வளோ மில்லிஸா? அதாவது கலப்படமே இல்லாம வெறும் கோதுமை மாவு, வெறும் கோதுமை மாவு. வாசனை பாருங்களேன். பூரி எவ்வளவு ஒரு செட்டு? 40 ரூபாய். பூரி 40 ரூபாய், தோசை 40 ரூபாய், இட்லி 10 ரூபாய், வடை 7 ரூபாய். நாயுடுபுரத்தில் வச்சு சீப்பாக கிடைக்கிற எனக்கு தெரிஞ்ச இந்த கடை தான். இவங்க வந்து இவங்க வளர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு சின்ன டீ கடையில் ஆரம்பிச்சது. ம், எனக்கு அந்த அண்ணா தெரியும். அந்த அண்ணா ஃபஸ்ட்டு லாரி டிரைவராக இருந்து அதுக்கப்புறம் சின்ன டீ கடை போட்டு அவங்க இதெல்லாம் வளர்ந்தாங்கன்னா அது அவங்களோட ஃபுல் கோஆப்ரேட் பண்ணி எந்த கலப்படமும் இல்லாமல் ஃபுட் இன்ன வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் ஒன்று நோட் பண்ணேன், உருளைக்கிழங்கு ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? இங்கேயே வளையதுனாலயா? ஸோ ஆமாம், இங்கேயே உருளைக்கிழங்கு வளையிறதுனால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மருந்து அவ்வளோக்கா சேர்க்க மாட்டாங்க உருளைக்கிழங்கு. ஸோ மண்ணோட சத்து போயிடும்னு சொல்லிட்டு நேச்சுரலாக எந்த அளவு செடி வளருதோ அந்த அளவு வளர்ந்தோடனே செடியை கட் பண்ணிட்டு ஒரு 50 டேஸ் கழித்து கிழங்கு எடுத்துருவாங்க. அப்படி எடுத்து இங்கே இருக்க லோக்கல்ஸ் கடைக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நாங்களும் பண்ணியிருக்கோம், நிறையா பேரும் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறது ஒரு வசந்தகுமார், இங்கே இருக்கிறது இன்னொரு வசந்தகுமார். ரொம்ப சீப்பாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது.
நேற்று உங்களுக்கு வேற இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போனால் அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, இதே மாதிரி தான். அதோட இந்த நல்லா ரேட்டும் கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சார், ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பேர் என்ன தம்பி? ஆகாஷ். ஆகாஷ், எப்படி இந்த கடையில் ரெகுலராக வருவீங்களா? இல்லை சார், நாங்கள் டூர் மாதிரி வந்துருக்கோம் சார், நாங்கள் செங்கல்பட்டு. உங்கள் பேர்? அல்தாப். அல்தாப். உங்கள் பேர்? ஆகாஷ். ஆகாஷ். ரெண்டு பேருமே ஆகாஷ் தான். ரெண்டுமே ஆகாஷ் தான். நீங்களும் மதரா? ஆஹா, கங்கா பாய், சக்கு பாய். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் சார். சூப்பர். குழந்தைங்க சைல்ட்ஹுட்னா குழந்தைங்க சின்ன அதுலேருந்து அம்மா வயிற்றுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்பெல்லாம் அப்போ தெரியல யாருன்னு. ஸ்கூலில் மீட் பண்ண எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்டு சார். எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்டு. சூப்பர். எங்கள் செங்கல்பட்டா? செங்கல்பட்டு. எப்படி இருக்குது கொடைக்கானல்? சூப்பராக இருக்குது சார். எங்கள் கொடைக்கானல் வந்து கல்யாணம் ஆகி ஹனிமூன் வரணும். வரலாம் சார், கூடிய இன்னும் ரெண்டு வருஷம். இன்னும் மூணு வருஷம் இருக்கும். வயசு இருக்குது சார். இன்னும் வயசு இருக்கா? எல்லாம் சின்ன பசங்க. பூர்வத்தில் கோடு. அஞ்சான் சூர்யா. அஞ்சான் சூர்யா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? பயங்கர கேர்ள் ஃப்ரெண்ட் சாமி உனக்கு. என்னென்ன போட்டு வச்சுக்கிறான் சொல்றாங்க? லைஃப் லைன், பஜாஜ் ஃபைனான்ஸ், தொல்லை. அந்த ஃபைனான்ஸ்னா எதுக்குண்ணா? அந்த ஃபைனான்ஸ்ல லோன் கட்டினா போன் அடிச்சுனே இருப்பான். அந்த மாதிரி அடிச்சுனே சார். அந்த காதலுக்கு பண்ட மாற்று முறைன்னு புது வாக்கியம் கண்டுபிடித்த அல்தாஃபுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங். லவ் ஒன்று தான் சார் பண்ணுறேன், லைஃப் லைன் அதுதான். இதை காட்டுவில்ல, இதை காட்டுவில்ல வாழாண்டா. அதனால தான் இப்போ இந்த பேச்சை போகிறேன். நாலு பேர் சாப்பிட்டதுக்கு 215 தான் ஆயிருக்கு. நான், ரெண்டு வசந்த்து, மூணு பேர் வச்சா அன்பு, நாலு. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். டிப்போவில் இருந்து ரைஃபிள் ரேஞ்ச் ரோடுன்னு இருக்குது, அங்கேருந்து கீழே இறங்கினோம்னா நாயுடுபுரம். நாயுடுபுரத்துலேருந்து மேலே ஏறுறப்ப பச்சமரத்தோடைன்னு சொல்லிட்டு ரோடு வரும். அதுக்கு லெஃப்ட்டை கட் பண்ணோன்னா பாக்கியாபுரம்னு சொல்லிட்டு இருக்குது. அது பக்கத்தில் தான் நம்ம எஸ்பி ஹோட்டல் இருக்குது. நிறைய சொன்னார் எப்படியாவது கண்டுபிடிச்சி வாங்க எஸ்பி ஹோட்டல்னு. இது வந்து கூகுளில் இருக்காது, தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா? பை பை.